நாம் இப்போ கோவை மாவட்டத்தில் சாடிவியல் பகுதியில் அமைஞ்சு இருக்க கோவை குற்றாலத்தில் தாங்க நாம் இப்போ இருக்கோம். கோவை குற்றாலத்தில் உள்ளே நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வேண்டி முன்னால் என்ட்ரி டிக்கெட் போடணுங்க. முன்னால் என்ட்ரி டிக்கெட் வந்துங்க ஒரு ஆளுக்கு 60 ரூபா வந்து நம்மக்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. நம்ம என்ட்ரி டிக்கெட் போடுறதுக்கு முன்னால் 4 வீலர் மற்றும் 2 வீலருக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. அப்புறம் நம்ம இந்த கோவை குற்றாலத்துக்கு வர்றதுக்கு காலையில் 10 மணிலேருந்து மாலை 2 மணி வரை மட்டுமே அலவுடுங்க. நம்ம வந்துங்க ஒரே இடத்துல 60 ரூபா டிக்கெட் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வேண்டி எடுக்கணுங்க. அதே சமயத்தில் 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டி இருக்குங்க. தனித்தனி கவுண்டர் கிடையாதுங்க, ஒரே கவுண்டரில் எடுத்தால் போதுங்க. நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியாதுங்க. அதங்காட்டிங்க அங்கே வந்து நம்மளுக்காக ஒரு வாகனம் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம கொண்டு போகக்கூடிய பொருட்கள் வந்துங்க அங்கே செக் பண்ணுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகனங்கள் வந்து ஒரு சைடில் பூரா 2 வீலர்கள் வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்துங்க மரங்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறங்காட்டி நம்ம வாகனங்கள் வந்து வெயில நிற்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 வீலர் நிறுத்துறதுக்கு வந்துங்க பார்த்திங்கன்னா இங்கே அதிகப்படியான இடம் இருக்குங்க. எத்தனை வண்டிக்கு வந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாகனங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் நிற்கிறதுக்கு கரெக்டாக பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைனில் நின்று நம்ம டிக்கெட் வந்து அவங்க பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு தான் நம்ம வந்து அவங்க வாகனத்தில் ஏற முடியுங்க. ஏன்னா மலைப்பகுதி அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பொருள்களெல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாத பொருள்களை எல்லாம் இங்கே நமக்கும் ஒரு அறை கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம பொருட்கள் வந்து வச்சுக்கலாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், அங்கே ஒரு குடிசையாட்ட போட்டுருக்குறாங்க பாருங்க. அதுதாங்க நம்ம பொருட்கள் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்க நம்ம அந்த அறையை வந்து உபயோகித்து கொள்ளலாங்க. இந்த அறையில் வந்துங்க நம்ம பொருட்கள் வந்துங்க இங்கே வச்சுட்டு போயிட்டோம்னா பாதுகாப்பாக மீண்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க, டோக்கன் வாங்கிட்டு. அப்புறம் நம்ம லைனில் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. பார்த்துக்குங்க, இதுதாங்க நம்ம எடுக்கப்பட்ட டிக்கெட்டுங்க, உள்ளே செல்வதற்கான டிக்கெட்டுங்க. நாங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 பேருக்கு டிக்கெட் எடுத்துக்கிறோங்க, 60 ரூபா என்ற விகிதத்துலேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளை வந்து பரிசோதனை செய்கிறாங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. வேறு எந்த பொருட்களும் வந்து பாக்கு அந்த மாதிரி தவறுதலாக ஏதோ பொருட்கள் வந்து உள்ளே எடுத்து போகிறதுக்கு அனுமதியே இல்லைங்க. அதுங்காட்டி நம்மளைய முழுக்க வந்து இங்கே நம்மளை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் நம்மளை வந்து வேனில் ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறங்காட்டிங்க ஒவ்வொரு இடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்டு வச்சுருப்பாங்க. அதனுடைய வலியுறுத்தலின்படி தான் நம்ம நடந்துக்கணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கான பாதுகாப்பு வந்து அங்கே மிக குறைவுங்க. ஏன்னா அது வந்து திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம கொஞ்சம் கவனமாகவே போக வேண்டியது இருக்குங்க. அவங்க வந்து அவங்க வாகனத்தில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வாகனத்தில் போகிறப்போ ஏதாவது இடையூறுகள் நடந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பொறுப்பேற்க முடியாதுங்கிற காரணத்தினால அவங்க வாகனத்தில் வந்து ஒரு 3.5 நிமிஷங்க ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. நம்ம வந்துங்க இப்போ தயார் நிலையில நின்றுக்கணுங்க. அவங்க வாகனம் வந்து அவங்க வாகனம் வந்தடையும் ஸ்டாண்டிங்கில் ஒரு 4 பேர்த்தை ஏற்றுவாங்க, சீட்டுக்களவாக ஏற்றுனதுன்னு. நம்மளும் பாதுகாப்பான முறையில் அவங்க கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்து இறங்கி ஒரு சில தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ வாங்க போகலாம். வேண்டாங்க, நம்ம அப்புறம் போய்க்கலாம். நம்ம இப்போ வந்து வாகனத்தில் ஏறியாச்சுங்க. வண்டி இப்போ கிளம்ப போகுதுங்க. நான் உங்களுக்கு சில தகவல் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேங்க. நம்ம இப்போ கோவை குற்றாலம் வரணும்னா காந்திபுரத்துலேருந்து சாடிவயல் பகுதிக்கு வரக்கு 40 கிலோமீட்டருங்க. காந்திபுரத்திலிருந்து 59 சாடிவயல் மற்றும் திருவானை பேருந்து வந்து இங்கே சாடிவயலுக்கு வருங்க. ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து நம்ம இரண்டு பேருந்துகள் வந்து இயக்கப்படுதுங்க. நம்ம இங்கே வர்றதுக்காக காலையில் 10 மணி அளவில் இங்கே இருந்தோம்னா மதியம் 2 மணி வரைக்கும் தாங்க அளவுடுங்க. மழை காலங்களில் வந்து இங்கே வர்றதுக்கான அனுமதி வந்து இல்லைங்க. இங்கே வந்து அனுமதி இருந்தால் மட்டுமே கோவை குற்றாலத்திற்கு நம்ம வந்து வர முடியுங்க. ஏன்னா மலைப்பகுதியை என்கிறங்காட்டி நம்மளுக்கான பாதுகாப்பு மிக குறைவாக இருக்கிறங்காட்டி அளவுடு இருக்கிற நாள் மட்டும்தாங்க நம்ம வர முடியுங்க. வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை வந்துங்க குற்றாலம் வந்து விடுமுறைங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துங்க இங்கே தூய்மை பணியில் ஈடுபடுவாங்க. அதன் காரணமாக இங்கே வாரம் திங்கட்கிழமை வந்து குற்றாலத்திற்கு வந்து விடுமுறை விட்டுடுவாங்க. நம்ம வந்து மற்ற நாட்களில் வந்து காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நம்மளுக்கு அலௌடு இருக்குங்க. இந்த காட்டு பகுதிக்குள்ளே நம்ம போகிறதுக்கான அனுபவம் வந்து மிக அருமையாக இருக்குங்க. விலங்குகள் நடமாட்டமும் இந்த காட்டுப்பகுதியில் இருக்குங்க. இங்கே காட்டுப்பகுதியில் பச்சை பசேனுங்க. நாம் அப்படியே இயற்கையோட இயற்கையாக நம்மளுக்கு மன அமைதியும் பீஸ்ஃபுல்லாமல் இங்கே இருக்குங்க. நம்மளை வந்துங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட தொலையில் கொண்டு போய் பக்கமாக நம்ம அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இந்த வண்டியில் போகிற அனுபவம் இருக்குங்களே, நீங்கள் வந்து மறக்கவே முடியாதுங்க. வண்டியில் வேணால் போயிருக்கலாங்க, நீங்கள் எப்பேற்பட்ட வண்டியில் வேணாலும் போயிருக்கலாங்க. ஆனால் இந்த ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகளோடைய திறன் அப்புறம் அந்த டிரைவரோட திறமையும் நீங்கள் உண்மையாலுமே பாராட்டுவீங்க. இந்த வண்டி எப்படா இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாங்க. இப்போ நம்மளை வந்து இங்கே இறக்கி விட்டதையுமே நம்மளுக்கு தண்ணீர் தாவம் அடைக்கும்னு அவங்க நம்மளுக்கு தண்ணீர் கேன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம தண்ணீர் வந்து கொடுத்துட்டு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகிற பகுதியில் வந்துங்க நம்ம மலைப்பகுதிகளை வந்து ரசிச்சுட்டே நடந்து போகலாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பல படங்கள் வந்து ஷூட்டிங்கெலாம் செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேக்கு வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகை வைத்திருப்பாங்க. இந்த மலைக்குள் நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் செல்வதற்கான அறிவுறுத்தல் பலகைகள் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. நம்ம அதன்படி பின்பற்றி கொள்வது மிக அவசியங்க. நம்ம அப்படியே ஜாலியாக வாக்கிங் நடந்து போகிற மாதிரி இங்கே வந்து நடந்து போய்க்கலாங்க. நீங்கள் வந்து எங்கே நம்மதோட நடந்து போகணுமோ என்னமோன்னு தான் நீங்கள் பயப்படுத்தாது இல்லைங்க. அது நல்லா இருக்குங்க. அந்த மலை பகுதிக்குள்ளே வந்து நம்மளோட பயணம் வந்து மிக அற்புதமான பயணமாக இருக்குங்க. நம்ம இப்போது வந்துங்க உலகத்திலேயே 2வது சுவையான தண்ணீரில் குளிக்க போகிறோங்கிற ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே வந்து குளிக்கலாங்க. இங்கே இருக்கிற தண்ணீர் பார்த்திங்கன்னா சிறுவாணி டேம் வந்து மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எங்கே இருந்தாலும் சரிங்க, இது வந்து ஒரு ஊற்று நீருங்க. ஊற்று நீரில் ஒரு குற்றாலம் அப்படின்னா அது உலகத்திலேயே 2வது சுவையான குடிநீர் இல்லை நம்ம குளிக்கிறோம்னா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆமாங்க, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம ரசிச்சுக்கிட்டே நடந்து போகலாங்க. அப்படியே ஜாலியாக நண்பர்கள் கூட பேசிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கும் பாலம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நடிச்சிருப்பாருங்க. அந்த படத்து பேர் சரியாக என்னன்னு தெரியலைங்க. இந்த தொங்கும் பாலம் வந்துங்க அவங்க வந்து முதல்ல போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம குற்றாலம் வர ஆட்களுக்கு முதல்ல வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பயன்பாட்டில் இருந்ததுங்க. அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மழை வரங்காட்டி அதோடைய தன்மை வந்து அந்த தொங்கும் பாலம் வந்து உடைஞ்சு போச்சுங்க. அதங்காட்டி பயணிகள் வந்து அதில் ஏறி செல்வதற்கு தடை பண்ணிட்டாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு அதனுடைய அனுபவம் வந்து மிகவும் நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் நாங்கள் இங்கே வரும்போது இந்த மரப்பாலத்தில் வந்தாங்க. இதோடைய அனுபவமே தனி ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. இந்த காட்டுக்குள்ளே வரும்போதுங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்துங்க மீண்டும் மீண்டும் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் என்ற மாதிரியே இருக்குங்க. இந்த மரப்பாலத்தை தாண்டினதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலைப்பகுதி பயணத்தில்ங்க இங்கே இருக்கிற குருவிகள் மற்றும் பறவைகளோட சத்தம் வந்துங்க நம்ம காதுகளுக்கு வந்து இனிமையாக இருக்குங்க. நம்ம இங்கிருந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கிருந்து பார்த்தா மலைப்பகுதிகள் வந்து தெரியுங்க. இந்த மலைப்பகுதிகளெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் நமக்கான அற்புதமான மலைங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை, மருதமலை, அப்புறங்க மங்களாத்தா சோலை, அந்த மாதிரி கோவில்கள் மலைக்கோவில்கள் வந்துங்க இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாக மேலே ஏறி நம்ம மேலே செல்ஃபி எடுத்துக்கலாங்க. அது போக கீழே ஒரு தனி அறை கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணும்னா நம்ம இது மேலே வந்து ஏறிக்கலாங்க. இதுக்கு எந்தவித கட்டணங்களும் கிடையாதுங்க, இலவசம்தாங்க. ஆமாங்க, நம்ம இப்போ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்ததையுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மேலே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நம்மளுக்கு அருவி வந்து பக்கமாக வந்துடுங்க. நம்ம இந்த வியூ பாயிண்ட் தாண்டினதையுமே பார்த்திங்கன்னா மேலே அருவி வந்து நம்மளுக்கு கீழே வர்ற சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்குங்க. மலைப்பகுதியிலிருந்து அருவி கீழே வர சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கு இங்கிருந்தே கேட்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போனதையுமே அருவி மலை மேல் இருந்து கீழே வரோட காட்சி வந்து மிக அற்புதமாக இருக்குங்க. இது வந்து இயற்கையில் வருகின்ற தண்ணீருங்க, ஊற்று நீர் மாறிங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்போவே குற்றால அருவியில் வர தண்ணீர் வந்து தெரியறதுக்கு ஆரம்பமாகிவிட்டதுங்க. மேலே பாருங்கள், அந்த மலை பகுதியிலிருந்து தாங்க தண்ணீர் கீழே வருதுங்க. நம்ம இன்னி பக்கம் போக போக அந்த மலைப்பகுதியிலிருந்து வர்ற நீர் ஊற்று வந்து நம்மளுக்கு அருமையாக தெரியுங்க. நம்ம வந்து இப்போ மிக அருகில் வந்து அங்கே போயிட்டுங்க. நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டுங்க. பாருங்க, மலைப்பகுதி இங்கிருந்து பார்க்குறது எவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டுங்க, எவ்வளோ மரங்கள் வந்து காட்டை மூடி இருக்குங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதமான பகுதி இங்கே அமைஞ்சிருக்கிறது நம்மளுக்கு ஒரு வரம் தானுங்க. அது மிக குறைந்த செலவில் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த தண்ணீரில் குளிக்கிறங்கிறது ஒரு அருமையான விஷயங்க. ஆனால் எப்படியுமே நம்மளும் மாதத்தில் ஒரு முறை இங்கே வந்து இந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டு வந்து கண்டிப்பாக கம்மியாயிருங்க. அதுங்காட்டி மாதம் ஒரு முறை எப்படி வந்துட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மரக்கன்றுகளெல்லாம் பாருங்கள், நல்லா கொழு 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 கொழுன்னு தளைஞ்சிருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னால் இங்கே வந்திருந்தோங்க. இந்த வருடத்தோட வெயிலோட தாக்கத்தின் காரணமாக மரக்கன்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பசேன்னு இல்லைங்க. கொஞ்சம் காய்ந்த நிலையிலேயே இருந்ததுங்க. மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தெரியுதுங்க. இங்கேருந்து பார்க்கல பாருங்கள், நம்ம இந்த இறக்க பகுதியில் இறங்கி நம்ம மேட்டு பகுதியில் ஏறணுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கோவை குற்றாலத்தோட தண்ணீர் வரக்கூடிய இடத்திற்கு அருகில் வந்துட்டங்க. இங்கிருந்து ஒரு பாலமாட்டா ஒன்று இடையில் வச்சுருப்பாங்க. நம்ம மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர் வந்துங்க நேரடியாக நம்ம போய் அங்கே வந்து மலையின் உச்சியிலிருந்து விழுகிற நீரை நேரடியாக அங்கே போய் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லாத காரணத்தினால் அந்த தண்ணீர் வருங்க. அந்த தண்ணீர் மேலே ஒரு பாலம் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த பாலத்தின் மேல் இறங்கி சென்று நம்ம கீழே இறக்க பகுதிக்கு சென்று இறக்க பகுதியில் வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸோட தண்ணீரை வந்து நம்ம குளிக்கலாங்க. இங்கே வந்து உடை மாற்றுவதற்கான அறை வந்து இங்கே தனியாக வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி இது வழியாக தாங்க வருதுங்க. நம்ம இப்போ இறக்க பகுதிக்கு போயிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறத பார்க்க போகிறோம். இந்த தண்ணி தாங்க அங்கே வரப்போகுது. ஆமாங்க, இந்த பாலத்தின் வழியாக நம்ம இறக்க பகுதிக்கு செல்ல வேண்டும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆமாங்க பார்த்துக்குங்க, இந்த ரூம் தாங்க நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. இதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலைப்பகுதியில் மழை நிறைய பெஞ்சுக்கிறங்காட்டி இங்கே இருக்கிற குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக சேட்டை பண்ணலைங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இங்கே அதிகப்படியான குரங்குகள் இருந்ததுங்க. இப்போ அதுகளுக்கு தேவையான உணவு வந்து மலைப்பகுதியிலேயே கிடைக்கிறங்காட்டி இப்போ இங்கே வர்ற மக்களை வந்து அந்த குரங்குகள் வந்து தொந்தரவு செய்கிறது இல்லைங்க. பரவாயில்லைங்க, அதுகளுக்கும் கூட தெரிஞ்சிருக்கிறது. அதற்கு தேவையான உணவுகள் கிடைத்தா அது வந்து யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல இல்லை என்று நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கு தேவையான உணவு வந்து மலைப்பகுதியிலிருந்து கிடைக்கிது. மனிதர்கள் வந்து அது எந்தவித தொந்தரவும் செய்வதில்லைங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் தான் மலைப்பகுதியில் சென்று மலைப்பகுதிகளில் தேவையில்லாத பேப்பர்கள் குப்பைகளை கொட்டுறாங்க. இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை வந்து செய்ய வேண்டாங்க. அதற்கு வேண்டித்தாங்க வர்ற வழியிலேயே நம்மளை எல்லாம் ஷாம்பு பேக்கெட்டு போன்ற பிளாஸ்டிக் ஐட்டம் முறுக்கு மிக்சர் என்ற திங்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு பேப்பரில் மடித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா குப்பைகள் வந்து இங்கே போட்டால் அது வந்து இந்த ஃபாரஸ்ட் பகுதியை வந்து தூய்மையற்றதாக ஆக்கிவிடுங்க. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம வந்தாச்சுங்க. கோவை குற்றாலத்தில் இனி வந்து குளிக்கிற சீன் வந்து பார்க்கலாங்க. இன்னும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து இறக்க பகுதிக்கு வர்றாங்க. இறக்க பகுதிக்கு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸில் தண்ணீர் வந்து அருவியாக கொட்டுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறிய குழந்தைகள் குளிக்கிறதுக்கு வந்து தண்ணீர் வந்து மேலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கீழே தொட்டியாட்டா ஒரு 2 பிட்டாக நிற்குங்க. அங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை என்று அங்கு போர்டு பலகை வச்சுருக்காங்க. ஏன் அப்படி போர்டு பலகை வச்சுருக்காங்கன்னா மேலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்துங்க இப்போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் மழை பெய்ஞ்சதுங்க. அந்த 4 நாட்கள் மழை பெய்ஞ்சதுனால மலை மேல் இருக்கின்ற விஷ ஜந்துக்கள் பாம்பு பல்லி பூரான் போன்றவைகள் வந்துங்க இந்த தண்ணியில் வந்து அங்கே வந்து அதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்க. ஆனாலும் அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மழை பெய்கிற காலங்களில் வந்து அதை தடை பண்ணிடுவாங்க. மழை இல்லாத நேரங்களில் வந்து நம்ம அதில் குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா அதில் வந்து மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் வந்து அதில் இருக்குங்கிறங்காட்டி நம்மளை அவங்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொல்கிற பிரகாரம் வந்து நம்ம நடந்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம பாதுகாப்பான முறையில் வந்து தண்ணீர் வந்து வாக்க முடியுங்க. அங்கே வந்து விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம பாதுகாப்பற்ற பகுதிகளுக்கு போகும் பொழுது அவங்க வந்து நம்மளுக்கு அலாட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம மனசில் காதலை வச்சுட்டு நம்ம குளிக்கணுங்க. இந்த தண்ணீரை குளிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படுக்கடுக்கடுக்கடுன்னு ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த தண்ணீர் குளிக்கிறதுனால நம்மளுக்கு மிகவும் ஒரு புது அனுபவத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாளைக்கு நம்ம கோவை குற்றாலம் வரணுங்க. ஏன்னா உலகத்திலேயே 2வது சுவையான தண்ணீரில் குளிக்கக்கூடிய அனுபவம் பண்ணுங்க இங்கே வந்து கிடைக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடிநீர் வந்துங்க இவ்வளோ ஒரு தூய்மையான குடிநீரில் வந்து தண்ணி வாக்கிறதுக்கான சான்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதுங்காட்டி கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒரு நாளைக்கு இல்லைங்க, மாதம் ஒரு முறை நீங்கள் இங்கே வரலாங்க. விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் இருக்கிற நாள் வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவம் வந்து மிக நல்ல அருமையான அனுபவமாக இருக்குங்க. அதுங்காட்டி நம்ம வந்து நாட்கள் வந்து இங்கே வர்றதுக்கான நாட்களை வந்து பிளான் பண்ணிக்கணுங்க. நம்ம வந்து முழுமையாக இந்த தண்ணீரில் வந்து நம்ம அனுபவத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதுக்குன்னு கூட்டமாக வரும்பொழுது வந்தோம்னா நமக்கு குறைவாகவே அனுபவம் கிடைக்குங்க. அதுங்காட்டி நம்ம பிளான் பண்ணி இங்கே வர்றது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே குளிக்கக்கூடிய அனுபவம் வந்துங்க மிக சிறப்பாக கடுகடுப்பான தண்ணியில் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து இங்கே கோவை குற்றாலம் வருவதற்கான தகவல் வேணுமென்றால் நீங்கள் எங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவேங்க. நாங்கள் ஏன்னா இதே ஊர் தாங்க, இதே ஊர், அதனால் உங்களுக்கு தகவலை வந்து எளிதாக எங்களால் சொல்ல முடியுங்க. நம்ம இப்போ குற்றால பயணத்திலோடைய இறுதி கட்டம் வந்து வந்துடுதுங்க. மணி வந்து 2:30 மணி ஆகிவிட்டதுங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானுங்க. நம்ம இப்போ அதே வழியில் போனோம்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் அதே இடம் வருங்க. அங்கே நம்ம தண்ணி தாவம் அடிச்சதுன்னா வாட்டர் குடிச்சிட்டு அங்கே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நின்றுருந்தால் அந்த ஃபாரஸ்ட் வேன் வருங்க. நம்ம அந்த ஃபாரஸ்ட் வேனில் நம்மளை பாதுகாப்பான முறையில் கொண்டு போய் அங்கே நம்மளை விட்டுருவாங்க. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இங்கே வரக்கூடிய அனுபவம் மிக அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கே வரக்கூடிய தகவல் எங்களிடம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. கமெண்ட் வாயிலாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தகவல் வந்து கொடுப்போங்க. ஏன்னா நாங்கள் இதே ஏரியாவை சேர்ந்ததுனால உங்களுக்கு தகவல் கொடுக்கறது எங்களுக்கு எளிமையாக இருக்குங்க. அடுத்த முறை நான் இங்கு வரும்பொழுது உங்களுக்கான புதிய வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாதை வந்து நான் வந்து காட்டுப்பகுதியோட பாதை உங்களுக்காக காமிச்சிருக்கங்க பாருங்க. டாடா பாய் பாய்.